மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி கதறல். படித்து படித்து சொல்லியும் அதே தவறை செய்த பாய்ஸ். கரூரில் வருமான வரித்துறை சோதனை போது செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் என்ன தவறை செய்தார்களோ அதே தவறை மீண்டும் செய்திருப்பது மருத்துவமனையில் இருக்கும் செந்தில் பாலாஜியை அதிரச் செய்திருக்கிறது. கடந்த முறை வருமான வரித்துறை அதிகாரிகள் கரூரில் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தினர். அப்போது செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கினர். இது செந்தில் பாலாஜிக்கு பெரும் பின்விளைவுகளை கொடுத்தது. போதாத குறைக்கு வருமான வரித்துறை அதிகாரிகளை கிண்டல் செய்யும் விதமாக போஸ்டர் அடித்தும் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் ஓட்டினர். இது காளா கோட்டை, இங்கு உங்கள் பருப்பு வேகாது என்றெல்லாம் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் போஸ்டர் ஒட்டினர். இந்த நிலையில் அதே தவறை மீண்டும் செய்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் செந்தில் பாலாஜியை அவரது ஆதரவாளர்கள் கதற செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் கோவை மாநகரில் காந்திபுரம் சிவானந்த காலனி, ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். சிவானந்த காலனி பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களில் திமுக காரனை சீண்டி பார்க்காதீங்க, இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை எனவும் மற்றொரு போஸ்டரில் வி ஸ்டாண்ட் வித் அண்ணன் விஎஸ்பி குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களில் கலைஞர் கருணாநிதி கூறிய எங்களை யாரும் அடிக்க முடியாது, நான் திருப்பி அடிச்சா உங்களால் தாங்க முடியாது. மேலும் அந்த போஸ்டரில் பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் மிசா வழக்கின் போது எடுக்கப்பட்ட முக ஸ்டாலின் ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளது. ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகளை கிண்டல் செய்யும் விதமாக செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் ஒட்டிய போஸ்டரின் வினையாக செந்தில் பாலாஜி நெஞ்சுவலி வந்து மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். தற்போது அமலாக்கத்துறை நடவடிக்கையை எதிர்த்து ஒட்டப்பட்ட போஸ்டர் எது போன்ற பின்விளைவுகளை உண்டாக்கப் போகிறதோ என மருத்துவமனையில் கலக்கத்தில் இருக்கிறாராம் செந்தில் பாலாஜி. சரி 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 அதை கொஞ்சம் மாட்டேன்.